சன் டிவியில் ஆங்கரிங் பண்ண ஃபேமஸான ஒரு ஆங்கர் தான் விஜய் ஆதிராஜ். இவரை நம்ம சீரியல் படங்கள்ல எல்லாம் பார்த்துருக்கோம். இவர் இப்போ என்ன பண்ணுறாருன்னு இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். விஜய் ஆதிராஜ் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னையில் தான். இவங்க அம்மா ஒரு எழுத்தாளர், நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. இவரோட அப்பா ஒரு லாயர். இவரோட மனைவி பெயர் ரச்சனா. விஜய் ஆதிராஜ் சென்னையில் இருக்க டான் போஸ்கோ ஸ்கூலில் தான் படிச்சிருக்காரு. இவரோட கிளாஸ்மேட்ஸ் தான் வேர்ல்டு செஸ் சாம்பியனான விஸ்வநாதன் ஆனந்த், அப்புறம் அரவிந்த் சாமி. ஸ்கூல் முடிச்சதும் விவேகானந்தா காலேஜில் ஒரு வருஷம் படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அங்கே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு ஹைதராபாத்தில் ஒரு பிரைவேட் காலேஜில் தன்னோட டிகிரியை முடிச்சிருக்காரு. இவர் காலேஜ் படிக்கும்போது கிளாஸுக்கு போகிற டேஸை விட தியேட்டருக்கு போகிற டேஸ் தான் அதிகம். அந்த அளவுக்கு சினிமானால ஈர்க்கப்பட்டிருக்காரு விஜய் ஆதிராஜ். காலேஜ் முடிச்சுட்டு கொஞ்ச நாள் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவா ஒர்க் பண்ணாரு. அதுக்கப்புறம் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. இவர் இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது மேடை நாடகங்கள்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அப்புறம் ஒரு இந்தி படத்துல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இவருக்கு கிடைச்சது. இதுக்கு பிறகு கன்னடத்துல ஹீரோவா ரெண்டு படங்கள்ல விஜய் ஆதிராஜ் நடிச்சாரு. தமிழ்ல இவர் நடிச்ச முதல் படம் எதுன்னா 1999 வெளிவந்த பொண்ணு வீட்டுக்காரங்கிற படம் தான். இந்த படத்துக்கு அப்புறம் ரோஜா கூட்டம், பட்டை கலப்பனும் பாண்டியா போன்ற படங்கள்ல நடிச்சாரு. முன்னாடி டெலிகாஸ்ட் ஆன ஃபேமஸான சீரியல் தான் நிம்மதி உங்கள் சாய்ஸ். இதுல விஜய் ஆதிராஜ் லீட் ரோல்ல நடிச்சிருப்பாரு. அதோட இவர் ஜோடி நம்பர் 1 சீசன் 1 பர்ஃபார்மும் பண்ணியிருக்காரு. ஆதிராஜ் சன் டிவியில டெலிகாஸ்ட் ஆன நிறைய ஷோவை தொகுத்து வழங்கினது மூலமா நல்லா பிரபலமானாரு. இவர் படங்கள்ல சீரியல்ல நடிச்சது மட்டும் இல்லாம புத்தகம்ங்கிற படத்தை டைரக்டும் பண்ணியிருக்காரு. இப்போ விஜய் ஆதிராஜ் தன்னோட 2வது படத்தை ஆரம்பிக்க போறாரு. இதுக்கிடையில பட விநியோகமும் பண்ணிட்டு வராரு. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் க்ரௌட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.